நல்ல மனுஷன்ப்பா, அவனை யாரோ கெடுத்துருக்காங்கப்பா. யாரோ கெடுத்தாங்க? நீ தானே உளுந்து உளுந்து ஓடி ஓடி லவ் பண்ண அவனை அப்பவே தெரிஞ்சு. நியாயமான அவருக்கு ஏன்னா வெறும் வயிற்று இந்த மாதிரி போய் சொல்றேன். யோ, மரியாதையே உட்காரு, நான் கிச்சன் போயிட்டு வரேன், இங்கதான் உட்காந்துருக்கேன். எதுக்கு என் கண்ணு முன்னாடி நினைக்க முடியாது? கேட்கவே இல்ல மாமா உங்க பொண்ணு. என்னயா பண்ற? என்னமா மாமா, அது சொல்லவே இல்ல மாமா. ஸ்டார்ட் பீசி. மா. ஹாம் பா. தலைய வலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் டீ போடு. சரிப்பா. சரிங்க வா. என்ன ராத்திரி தூக்கி விட்டாந்து போட்டோமே உள்ள, அந்த ஆள் என்ன பண்றான்னு கதவு சாத்தியா கிடக்கு, திறக்கவே இல்லை. புள்ள பூச்சி மாதிரி முண்டிக்கிட்டு கிடந்தான், என்ன செஞ்சான்னு தெரியல. நைட்டு ஃபுல்லும் புலம்பிக்கிட்டே கிடந்தான்ப்பா. ஆரம்பத்துல பார்த்ததுல இருந்து சந்தேகமா இருந்துச்சு. நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு, நீ தான் என்னமோ நல்ல மனுஷன், என்னமோ ஏழு எடுக்க மாளிகையில வேலை செய்யறாரு, அப்படிதான் சொன்னாரு. ஐடில ஒர்க் பண்றேன், எனி டைம் கம்ப்யூட்டர்ல தான் வேலைன்னாரு. என்கிட்டயும் சொன்னானுங்களே. ஆமா ஆமா, நேற்று தான் அங்க தட்டிட்டு கிடந்தானே பார்த்தேன். என்ன பாரு, ஏதாவது தண்ணி இன்னும் தெளிச்சு மறுபடியும் எழுப்பணுமா? ஐயோ அடிப்பான் பா, இல்லாட்டி எட்டி உதப்பான், அவனாவே வருவான். இருங்க, நான் உங்களுக்கு பெட்டி போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன மணி எடுத்துட்டு இருக்கு மாமா? நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? ஏ என்னயா பண்ற? என்னமா மாமா, அது சொல்லவே இல்ல மாமா. என்ன மாமா திரும்ப எழுச்சிட்டீங்கள மாமா? எப்போ வந்தீங்க மாமா? என்ன சொல்லு, போட்டேன் வச்சுக்காமா. மாமா வந்திருக்காங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டா பேணி இல்லை, எதை வேணாலும் வந்துருப்பேன். எனக்கு என்ன மாமா சொல்றீங்க? நீங்களுமா கம்ப்யூட்டர் அடிக்கிறீங்க? என்ன மாமா, ஏன் மாமா எலஸ்டிங்க? என்ன மாமா, ஒரே ஒரு சந்தேகம் சொல்லுங்க மாமா. ஸ்கூட்டர்ல வந்து அந்த முன்னாடி ஹேண்ட் பிரேக், அந்த கதை என்னது, அந்த கையால ஓட்டுமா? அதுல கைதானே இருக்கணும், உங்க காலில இருந்துச்சு. கால எல்லாமே போக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. டிசைனா பண்ணிருக்காங்க மாமா. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனாதான் புரியும். குளிச்சு சாமி எல்லாம் கும்பிட்டு பத்தி உட்காந்துருக்கீங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.
மாமா என்ன மாமா நீங்க நான் போன் எடுக்காட்டி என்ன வேற ஆளு கூப்பிட்டுருங்க ஆபீஸ்ல அத்தனை பேர் எனக்கு சொல்லி கால் பண்ணிருக்க வேண்டியதானே சொன்னாரு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தானே எல்லாம் வெட்ட வெளிச்சம் எல்லாமே சொன்னாரு வெட்ட வெளிச்சம் ஆச்சு அதுக்கு அப்புறம் தான் நேத்து ஒருத்தர் காமிச்சு என்ன சந்தானம் சந்தானம் மாமா நம்ம சந்தானம் தான் பையன் நல்ல பார்த்தாலே என்னமோ கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை பாக்குற மாதிரியே தெரியல அவன் கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை செய்யல மாமா இல்ல மாமா அவன் டீ போடுற பையன் அவரால டீ போடுவான் இந்த ஆளு உனக்கு ஒண்ணுமே தெரியாதா எனக்கு தர மாட்டேங்கிறா இப்ப உங்களுக்கு தந்திருக்க மாட்டாளே தரல தர மாட்டாங்க குடிக்காம இருக்கா ஐயோ நான் குடிக்கிறதே இல்ல மாமா நான் வந்து தண்ணியை கூட குடிக்கிறது இல்ல மாமா நானு தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டாருப்பா தண்ணி கூட குடிக்கிறது இல்ல மாமா என்ன சொல்லாதீங்க நீ திருந்தவே மாட்டேன் கொஞ்ச நேரம் இருந்தா காமா காலையில பிரிஞ்சு போச்சு மாமா பால் வாங்க போயிட்டா ரெண்டு நாள் அவங்க வர்றதுக்கு ஏன் தெரியுமா பால் வாங்க போறேன்னு சொல்லிட்டு போவா போய் பக்கத்து வீடு எய்த்த வீடு அந்த வீடு இந்த வீடு எல்லா வீட்லயும் பேசிட்டு ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவா உங்களுக்கு ரெண்டு நாள் கழிச்சு தான் டீயே கிடைக்கும் தலைவலியில நீங்க சாவ போயிட்டு போங்க மாமா என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க இல்லையா நீ மெயின் பரவாயில்ல மாமா கடை பூட்டியாச்சு உடனே வந்துட்டா நீங்க இருக்கிறனால நடிக்கிறா மாமா குடும்பமா நடத்துறாத குட்டிச்சவர் ஆக்கிட்டா மாமா இனியே நாங்க குடும்ப நேரத்துல இவங்க குடியும் குடுத்தனமா இருக்காங்க நியாயமான ஒரு ஏன்னா வெறும் வயிற்று இந்த மாதிரி போய் சொல்றேன் இங்க வேற மாமா நான் என்ன சொல்றேன்னா இந்த சின்ன பொண்ணு இருக்காத மாமா நம்ம மாதவியா மூதவியா அது பேர் என்ன தங்கச்சி அதை கட்டி அது பொறுப்பான பொண்ணு மாமா அதை கட்டி கொடுத்துட்டீங்கன்னா அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் இந்த வீட்டுல ஜாலியா வருவாங்க மாமா நான் நல்லா பாத்துக்குவேன் மாமா எனக்கு திடம் ஒரு இரும்பலுக்கு 1000 ரூபாய் இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் பல பேத்துக்கு நல்லது மாமா நான் தானே எல்லாத்துக்கும் வேலை தரணும் மாமா இங்க பாருங்க
நேத்து நடந்த கதைக்கு என்ன திண்ணூர் வளைஞ்சு உழுவுதா? திண்ணூர் இல்ல மூதேவி, பான்ஸ் பவுடர். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. வெளியில நம்பி அனுப்ப முடியாதுமா? இங்கே அவசியமே பட்டையை போட்டுட்டு போய் பர்த்தன் சாமியே அப்படின்னு வேண்டி பர்த்தன் கால எடுத்து திருப்பி குளிச்சுட்டு சாமியே அவர் பயந்து என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? ரெண்டாவது பொண்ணு கொஞ்சம் முக்காவாசி வெளியில விடாத. ஆமா முக்காவாசி காவாசி விட்டுக்க. என்ன மாமா அவ்வளவுதானே சொல்றீங்க? ஆமா ஆமா சரி மாமா. என்ன அங்க பாரு இந்த ஜாத காமிச்ச வேலை என்ன? நீ எங்கே வேண்டுமானாலும் போ, ஆனால் வாயை மட்டும் மூடிக்கொண்டால் நீ நன்றாக இருப்பாய். அவர் பாட்டுக்கு போறாரு. நீ விட்ட என்னப்பா? நான் விட்டனா? நான் தான் விட்டேன். அந்த ஆளு எங்க நிக்கிறான்? ஓடிட்டே இருக்கான். அவனுக்கு இங்க கை கால நடுங்கி இருக்கும். மணிய பார்த்த உடனே பட்டையெல்லாம் போட்டிருந்தான். அவன் அப்படிதான் ஊரம் ஏமாத்துவான். 1.5 கிலோ விபூதி வாங்கி வச்சிருக்கான். விபூதி தெரியுமா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஐயோ இப்ப நான் எங்கிட்டு போய் பிடிப்பேன்னு தெரியல. அந்த ஆள இல்லமா, உன்னோட விட்டு பிடிப்போம். நேத்து தானே முத முத அப்படி பாத்துருக்கானா? இப்ப நான் வந்திருக்கேன்ல, ஒரு பயம் இருக்கும் உள்ளுக்குள்ள, அதெல்லாம் பிடிக்க மாட்டான். ஆனா அது ஒரு வகையில உண்மை. உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். நீங்க மிலிட்டரியால துப்பாக்கி வேற வச்சிருக்கீங்களா? அது சொன்னா கொஞ்சம் நடுக்க இருக்கும். மிலிட்டரியில இருந்தேன்னு தெரியும்ல, சுற்றுவேன்னு தெரியும். அதனால பாப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கணும். விட்டுதாமா பிடிக்கணும், வேற என்ன பண்ணி தொலைக்கிறது? கழுத்தை நீட்டிட்டோம். சரி போ, நீ போய் டீய போடு. எனக்கு அப்பா மாப்பிள்ளையோட பேசி பேசி தலைவலி அதிகமாயிருக்கு. எனக்கு வாழ்ந்து வாழ்ந்து அப்படிதான் இருக்கு. ஒரு மாப்பிள்ளை வந்து மாட்டினா நமக்கு. Start music.